ஹாய் குட்டி. ஹாய் அம்மா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபுட் வி ஈட். ஓகே, நம்ம சாப்பிடுற ஃபுட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம், வாங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்டு. ஃபுட்டு நம்மளுக்கு என்ன கண்டிப்பாக தேவை? நம்ம கண்டிப்பாக உயிர் வாழணும்னா என்ன பண்ணணும்? ஃபுட்டு ரொம்ப தேவை. என்ன, ஃபுட்டு இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது. வாழவே முடியாது. ஸோ ஃபுட்டு நம்ம சாப்பிட்டா தான் நம்ம எப்படி இருப்போம்? நல்லா ஹெல்த்தியாக இருப்போம். வெரி குட். ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சரியா? ஸோ கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டுட்டு வந்ததுக்கப்புறமா இல்லை வேலை பார்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு என்னவாயிரும்? ரொம்ப டயர்டாயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபுட்டு வேணும். ஃபுட்டு தான் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? எனர்ஜி கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபுட்டை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபுட் ஃபுட்டு வந்து நம்மளுக்கு ரெண்டு இதுலேருந்து கிடைக்குது. சரியா? ஃபுட்டோட சோர்ஸ் ரெண்டு சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்குது. ஃபஸ்ட்டு என்னதுன்னா பிளான்ட்ஸ், அடுத்தது அனிமல்ஸ். சரியா? பிளான்ட்ஸ்லேருந்தோ அனிமல்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்? ஃபுட்டை எடுத்துக்கிறோம். பிளான்ட்ஸ்லேருந்து என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ், பல்சஸ். பல்சஸ்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமே. பல்சஸ்னா என்னது? ரைஸ். ஆஹா, ரைஸ் கிடையாது. பல்சஸ்னா என்னதுன்னா பருப்பு. சரியா? துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அதே மாதிரி பயிரெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பல்சஸ். சரியா? அடுத்தது நட்ஸ். நட்ஸ்னா என்னது? முந்திரி பருப்பு, பாதாம், அதெல்லாம் நட்ஸ். அடுத்தது கிரெயின்ஸ். கிரெயின்ஸ் தான் என்னது? அரிசி, அப்புறமா கோதுமை. நம்ம சாப்பிட்றதுலாம் என்னது? கிரெயின்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எதுலேருந்து கிடைக்குது நம்மளுக்கு? பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்குது. ஸோ அனிமல்ஸ்லேருந்து என்ன கிடைக்குது? மீட், மில்க், எக், ஹனி. வெரி குட். மீட், மில்க், எக், ஹனி, இதெல்லாம் வந்து அனிமல்ஸ்லேருந்து கிடைக்குது. ஓகேயா? ஓகே. அடுத்தது நம்ம ஃபுட்டை வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிரிச்சுருக்காங்க. ஓகேயா? அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா எனர்ஜி கிவ்விங் ஃபுட்ஸ், அடுத்தது பாடி பில்டிங் ஃபுட்ஸ், தேர்ட் என்னதுன்னா ப்ரொடக்டிவ் ஃபுட். ஓகே, ஸோ இந்த மூணும் என்ன அப்படிங்கிறத நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனர்ஜி கிவிங் ஃபுட். நம்ம நல்லா விளையாண்டுட்டு வந்துட்டோம் இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப டயர்டாயிரும், அப்படி தானே? ஸோ நல்ல டக்குன்னு எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன ஃபுட்டுலாம் சாப்பிட்டோன்னா கிடைக்கும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ். ஓகே, ரைஸ். அடுத்தது வீட். வீட்னா என்னது? கோதுமை. சரியா? அடுத்தது பொட்டேட்டோ, அடுத்து பட்டர். சரியா? அடுத்தது சுகர். இந்த அஞ்சு ஐட்டமும் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எனர்ஜி கிடைக்கும். இதுதான் எனர்ஜி கிவ்விங் ஃபுட். ஓகேயா? ஓகே. அடுத்த ஃபுட் என்னென்னா பாடி பில்டிங் ஃபுட். பாடி பில்டிங் ஃபுட்னா நம்ம உடம்பு வளர்ச்சிக்கு தேவையான சாப்பாடு. சரியா? உடம்பு நல்லா வளர்கிறதுக்கு தேவையான சாப்பாடு என்னென்னா பல்சஸ். பல்சஸ்னா நான் முதலே சொன்னல, பருப்பு, அப்புறமா பயிறு வகைகள், இதெல்லாம் தான் பல்சஸ். சரியா? ஸோ அந்த பல்சஸ், அடுத்தது மில்க்கு, எக்கு, அப்புறம் ஃபிஷ், மீட், இதெல்லாம் நிறைய சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு என்ன பண்ணணும்? நல்லா வளரும். சரியா? உடல் வளர்ச்சிக்கு தேவையானதெல்லாம் என்னது? இந்த பாடி பில்டிங் ஃபுட்ஸ். சரியா? ஸோ உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணணும்? இந்த ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணிக்கணும்? நிறைய சாப்பிட்டுக்கணும், சாப்பிடணும். ஸோ தேர்ட் டைப் என்னென்னா ப்ரொடெக்டிவ் ஃபுட். ப்ரொடெக்டிவ் ஃபுட்னா அதுலேருந்தே தெரியும், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்மளை காப்பாற்றுற ஃபுட்டு. ஸோ நிறைய நோய்கள் வரும், நிறைய டிசீஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணாது? அந்த மாதிரி எல்லா நோய்களும் வராது. சரியா? அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கான ஃபுட் என்னென்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ரீன் ஃப்ரூட்ஸ். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு என்னது? ப்ரொடெக்டிவ் ஃபுட். ஓகேயா? ஸோ மூணு தைப்பான ஃபுட்டு நம்ம படித்தாச்சா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேலன்ஸ்டு ஃபுட். பேலன்ஸ்டு ஃபுட்னா நான் சொன்ன மாதிரி த்ரீ டைப் ஆஃப் ஃபுட் இருந்ததில்ல, என்னெல்லாம் இருந்துச்சு? எனர்ஜி கிவிங் ஃபுட், பாடி பில்டிங் ஃபுட், ப்ரொடெக்டிவ் ஃபுட். இந்த மூணு ஃபுட்டையும் நம்ம சரிசமமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தினமும் நம்ம சாப்பிடும் போது எப்படி எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் பேலன்ஸ்டு ஃபுட். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு வாட்டர். வாட்டர் ரொம்ப முக்கியம் இல்லை, தண்ணியும் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. சரியா? ஸோ தண்ணி, நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம தண்ணி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போய் நல்ல செரிமானம் ஆகிறதுக்கு என்ன தேவை நம்மளுக்கு? தண்ணி தேவை. சரியா? ஸோ நல்லா டைஜஸ்ட் ஆகுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? தண்ணி தேவை. அடுத்தது நம்ம உடம்புல என்ன பண்ணுவோம்? ரத்தம் எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, ஸோ அந்த ரத்தமும் நல்லா ஓடுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? இந்த தண்ணி தேவை. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நல்லா பேலன்ஸ்டு ஃபுட்டு நம்ம பார்த்தோம்ல, அந்த பேலன்ஸ்டு ஃபுட்டும் சாப்பிட்டு தண்ணியும் எவ்வளோ குடிக்கணுமா? 10-12 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணுமா. குடித்தோன்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த நோயும் வராது. ஓகே, ஓகே. ஸோ நீங்களும் பண்ணுவீங்களா? அப்படி பண்ணுவேன். வெரி குட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.